ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், அடுத்த வாரமே வரப்போகும் பிரைம் டைம் சீரியல் கிளைமேக்ஸ். அதை ரிப்ளேஸ் பண்ணி ரொம்ப பாப்புலரான சீரியல் வந்து வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி தமிழில் கரண்டாக 10:30 போயிட்டுருக்கேன். நல்ல தமிழ்ந்து சீரியலோடைய கிளைமேக்ஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற விஷயம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் கிளைமேக்ஸ் ஷூட்டே ஓவர் ஆகிடுச்சு நியர்லி 1 week பிஃபோர். இப்போது இந்த சீரியலுடைய கிளைமேக்ஸ் எப்போ டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 25th ஆன நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. அண்ட் இந்த சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி எந்த ஒரு ப்ரொமோவுமே வரலையே. ஸோ என்ன தான் வந்து அங்கே ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சீதாராமன் எண்டானதுக்கே ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கல. 1 hour episode வந்து மாறியே இப்போ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நல்ல தமிழ்ந்துக்கு பதிலாக ஏதாவது ரிப்பீட்ஸ் போடுவாங்கன்னு பார்த்தேன். பட் ஆக்சுவலாக கிடையாது. என்ன சீரியல் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி கேரளம்ல அதாவது லாஸ்ட் இயர் வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு மலையாளம் சீரியல் பாக்யலட்சுமி அப்படின்ற டைட்டில். ஆல்ரெடி பாக்யலட்சுமின்ற டைட்டில் எல்லா லாங்குவேஜ்லையுமே சீரியல்ஸ் இருக்கு. ஸோ பாக்யலட்சுமி இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் ஸ்டார்ஸ் இருப்பாங்க. இப்போ நல்ல தமிழ்ந்தியில் கூட ஆக்ட்ரஸ் ஸ்ரீநிதி இருக்காங்க இல்லையா, அவங்களும் தான் அதில் மெயின் லீடாக பண்ணாங்க. அண்ட் ஆக்ட்ரஸ் சோனியா போஸ் தான் அவங்க தான் மெயின் கேரக்டர் பாக்யலட்சுமி ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து தமிழில் பாப்புலரான ஃபேஸஸ். அந்த சீரியலில் தான் தமிழில் வந்து டப் பண்ணி போட போகிறாங்க. என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி கல்யாணம் அப்படின்ற டைட்டிலில் May 27th இருந்து அதே டைம் ஸ்லாட் அதாவது நல்ல தமிழ்ந்தியை ரீப்ளேஸ் பண்ணி 10:30 ஸ்லாட்டில் லக்ஷ்மி கல்யாணம் அப்படின்ற டைட்டிலில் பாக்யலட்சுமி சீரியலுடைய அஃபிஷியல் டப்பிங் வெர்ஷன், தமிழ் டப்பிங் வெர்ஷன் வந்து வரப்போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஜூன்லேருந்து மே வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட 1 year கூட டெலிகாஸ்ட் ஆகல, ஒரு 10 to 11 months தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ மேபி ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் என் பண்ணுறாங்களா, அதர்வைஸ் இதே தமிழ் வெர்ஷன்லேயே ஒரு நல்ல ரேட்டிங் வந்துச்சுன்னா இதே வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அந்த ஸ்லாட்டில். ஸோ இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிருக்கிறது நல்ல தமிழ்ந்தி கிளைமேக்ஸ் அடுத்த வாரம் வரப்போகுது. அதை ரீப்ளேஸ் பண்ணி இந்த டப்பிங் சீரியல் அதாவது மலையாள டப்பிங் சீரியல் வந்து அந்த டைம் ஸ்லாட்டை ரீப்ளேஸ் பண்ணி வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடச்சிருக்கு. கிமா கிளினிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.